I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I hope that these few days that is under lockdown has been a great blessing for you by counting the blessings that he has done in our lives. இந்த கடந்த ஒரு சில நாட்கள் வந்து முழு கட்டுப்பாடில் நம்முடைய உலகம் பூரா இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்றிகளை வந்து நாம் அந்த நினைவு கூறி அவருக்கு மகிமை கொடுக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்துள்ளது என்று நான் நம்புகிறேன். This morning I would like to talk to you about John chapter 3 verse 16 through 18. இன்றைய காலையில் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய மூன்றாம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் நாம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், எவ்ரிபடி நோஸ் ஜான் 3:16. இட் டாக்ஸ் அபவுட் தி கிரேட் சால்வேஷன் தட் காட் ஹேஸ் ப்ரொவைடட் பை கிவிங் ஹிஸ் யூனிக் அண்ட் ஓன்லி பிகாட்டன் சன் ஃபார் அவர் சால்வேஷன். மனித குலத்தினுடைய ரட்சிப்புக்காக ஒரே பேரான தன்னுடைய ஒப்பில்லாத குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்ற அந்த செய்தி தான் இந்த யோவான் 3:16-18 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்க போகிறது. The title for the sermon is The Shocking Love of God or God's Shocking Love. அதாவது இந்த செய்தியினுடைய தலைப்பு என்று சொன்னால் தேவனுடைய அதிர்ச்சியான அன்பு, அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தேவனுடைய அன்பு என்று தான் இதனுடைய தலைப்பு. Sometimes in this world it should strike us with amazement and maybe even shock. ஒரு சில காரியங்கள் இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஆச்சரியமும் நமக்கு அதிர்ச்சியும் ஏற்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. When you look up at the dark sky, you should stand in awe of the creator who spoke and billions of galaxies and trillions of stars came into existence. அதாவது வானத்தில் ஒரு இரவில் வந்து இருட்டான ஒரு நாளில் வானத்தில் என்னாந்து பார்த்தால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஆண்டவருடைய ஒரே ஒரு வாயினால அவர் வந்து அவருடைய வாய் பேச்சினாலே அவர் வந்து உருவாக்கினார் என்று சொல்லும் பொழுது அது பெரும் ஆச்சரியத்தை நமக்கு தரக்கூடிய காரியம் என்று நாம் மறக்கக்கூடாது. சங்கீதக்காரன் சங்கீதம் 33:6-9 வசனங்களில் அதுதான் அவர் வந்து எடுத்து சொல்கிறார். In Psalm 33:6-9, the psalmist is telling about the awe and the wonder of the stars and the galaxies that God has brought into existence by his word. But not everyone is amazed by the beauty of God's creation. ஆனால் தேவனுடைய இந்த சிருஷ்டிப்பை குறித்து எல்லா நபர்களும் வந்து இப்படி ஆச்சரியப்பட்டு அது பார்ப்பதில்லை என்று உண்மைதான். They say that familiarity breeds contempt. அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா, இது எப்பவுமே இதே பார்த்து கொண்டிருந்தால் அதாவது நெருங்கிய நட்பு வந்து அவமதிப்பை உருவாக்கும் என்று. நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஒரு அவமதிப்புக்கு காரணமாகும். பட் இட் ஆல்சோ கேன் பிரீட் போர்டம், இது சலிப்பை நமக்கு ஏற்படுத்தும். இதே ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் பொழுது இதுதான் பார்த்து கொண்டிருக்கிறது, அப்போ அந்த சலிப்பும் நமக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. That means that when we come to a verse like John 3:16, அதாவது யோவான் 3:16 அந்த அப்பேற்பட்ட ஒரு வசனத்தில் நாம் வந்து வரும் பொழுது, which has been called most familiar verses in the Bible, வேதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நமக்கு எல்லாம் தெரிகிற நெருங்கிய தொடர்புள்ள ஒரு வசனம் என்று நாம் எல்லாம் சொல்லலாம். From the childhood on, we are danger in saying that, oh, that's nice, thank you for reminding me about that. அதாவது சிறு வயசில் இருந்து நாம் இது கேட்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் கிறிஸ்துவர்கள். அல்லாதவர்கள் இது கேட்கவில்லை, இப்போதான் ஒருவேளை அவர் கேட்கிறது. அதாவது இந்த வசனத்தை வந்து எங்களுக்கு வந்து நினைவூட்டதுனால ரொம்ப நன்றி, அது நன்றா இருக்கிறது என்று சொல்லி அவங்க அப்படி சொல்லுவார். ஆனால் நாம் அனைவரும் வந்து we all became steeped in self-esteem when we hear that God so loved us that he sent his only son to die for our sins. அதாவது நம்மளுடைய பாவங்களுக்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது we thank for reminding
You know, we just say that, you know, I'm so thankful that, you know, you are reminding me how lovable I am. அதாவது நான் எவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு நபர் என்று நீங்கள் நினைவூட்டதுக்கு நன்றி என்று தான் நாம் சொல்லும். We think too highly of ourselves and too lowly of our God. தேவனை குறித்து வந்து நாம் அடக்க ஒடுக்கமாக, அதாவது வந்து தேவனை இகழ்த்தியும் நம்மை வந்து உயர்த்தியும் வந்து நமக்கு ஒரு சிந்தனை உண்டு. அதுதான் சுயம் என்று சொல்லுவது. அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில் வி ஃபர்கெட் பால்ஸ் வண்டர், அதாவது தேவனுடைய அந்த ஆச்சரியம், அதாவது பவுலுக்கு நேரிட்ட அந்த ஆச்சரியம் நாம் வந்து ரோமர் 5:8 நம்மளால் பார்க்க முடியும். இன் ரோமன்ஸ் சாப்டர் 5:8 வி சீ த வண்டர் தட் பால் ஹேஸ். பட் காட் டெமான்ஸ்ட்ரேட் இஸ் லவ் டுவர்ட்ஸ் அஸ் இன் தட் வைல் வி வர் எட் சினர்ஸ் கிரைஸ்ட் டைட் ஃபார் அஸ். கிறிஸ்து நமக்காக மரித்தார். அது நாம் எப்படி இருக்கும்போது மரித்தார் என்று அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி மரித்தார், எப்போ மரித்தார்? நாம் பாவிகளாயிருக்கையில், நீதிமான்களாயிருக்கிறீர்கள் இல்லை, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதன் மூலம் தேவன் தன்னுடைய அன்பே, நம்மோடுள்ள அந்த அன்பை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தினார் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். பவுல் நெவர் லாஸ்ட் த ஷாக் ஆஃப் காட்ஸ் லவ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் அவருக்கு இருக்கிற அந்த 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 அதிர்ச்சியை வந்து அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அப்போஸ்தலன் பவுல், வி ஷுட் நாட் ஈவன் ஃபர்கெட் தட். நாமும் வந்து தேவன் எதுக்கு, ஏன் என்னை அன்பு கூர்ந்தாய் என்ற கேள்வி கேட்டு அதிர்ச்சிக்குள் ஆளாக வேண்டும். ஜீசஸ் ஆஃபன் ரெஃபர்ஸ் டு ஹிம்செல்ஃப் ஆஸ் த சன் ஆஃப் மேன். 3:15 சாப்டர் 3:15 இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது மனிதகுமாரன் என்று தான் அவர் சொல்கிறது. பட் தி ஓன்லி பிகாட்டன் சன், பட் நெவர் ஆஸ் தி ஓன்லி பிகாட்டன் சன். அவர் வந்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து எங்கேயும் சொல்லவில்லை. விச் இஸ் ஜான்ஸ் வே ஆஃப் ரெஃபரிங் டு ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிற அவருடைய ஒரு வழக்கமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்ற அந்த காரியம். ஆல்சோ ஜீசஸ் டஸ் நாட் நார்மலி ரெஃபர் டு காட் ஆஸ் காட். தேவனை ஒருபோதும் தேவன் வந்து அவர் தேவன் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆல் த டைம் ராதர் ஹீ ஜஸ்ட் சே ஹீஸ் இஸ் ஃபாதர். அவர் என்ன சொல்லும் தெரியுமா? தேவனை வந்து தன்னுடைய பிதா என்று தான் அவர் சொல்லுகிறது. பட் ஈவன் இஃப் தீஸ் ஆர் ஜான்ஸ் வேர்ட்ஸ், தே ஆர் நன்லெஸ் இன்ஸ்பைர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். இது அப்போஸ்தலனாய பவுல் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் அது தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டது என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் வை காட் சென்ட் ஹிஸ் ஓன்லி சன் டு திஸ் வேர்ல்ட். ஏன் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பினது என்பதை குறித்து விரிவுபடுத்தி நமக்கு எடுத்து சொல்கிறார். இந்த பகுதியினுடைய கருத்து, காட்ஸ் ஷாக்கிங் லவ் ஃபார் திஸ் சின்ஃபுல் வேர்ல்ட் இஸ் சோ கிரேட். இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்கு ஆண்டவர் காட்டின அவருடைய அன்பு வந்து அதிர்ச்சி கொடுக்கக்கூடியது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தட் ஹி கேவ் இஸ் யுனீக் சன் ஸோ தேட் ஹூஅவர் பிலீவ்ஸ் இன் ஹிம் வில் நாட் பரிஷ். அவர் அவருடைய ஒப்பற்ற ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு என்று அங்கே சொல்லியிருக்கிறார். நிறைய நபர்கள் புரிந்திருக்கிறது, நான் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டால் தான் ஆண்டவர் என்று வரும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திங்க் தட் இஃப் ஐ கால் ஆன் த லார்ட் ஹீ வில் கம் அண்ட் சேவ் மீ. தட்ஸ் நாட் த வே இட் ஒர்க்ஸ். அப்படியெல்லாம் அது வந்து செயல்படுவது. இட் இஸ் நாட் பிகாஸ் வி கால் காட் இன் வி ஆர் சேவ்ட். தேவனை நாம் வந்து கூப்பிட்டதுனால தேவன் நம்மை வந்து ரட்சிக்கவில்லை. வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபேக்ட் வெரி வெல். அந்த கருத்தை வந்து நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இட் சேஸ் தோஸ் ஹூஎவர் பிலீவ்ஸ் வில் நாட் பரிஷ். அது எப்போ வந்த பரிஷிங், எப்போ கெட்டு போகிறது? விசுவாசிக்கிற யாரும் கெட்டு போகாமல், நாசமாக போகாமல், அது எப்போ? இப்போ அல்ல, அது எதிர்காலத்தில். அதேபோல் பட் ஹாவ் இட்டர்னல் லைஃப், நித்தியமான வாழ்க்கை, தற்காலிகமான வாழ்க்கை அல்ல. ஸோ த வேர்ட் பர்த், பீங் போர்ன் அகெய்ன், த வேர்ட் பர்த் இஸ் யூஸ்ட் இன் த பைபிள் for us to understand the human birth as we all observe and we know about. அதாவது மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அந்த பிறப்பு என்ற வார்த்தை
நாம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஒரு குழந்தை எப்படி பிறப்பது என்ற காரியங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதன் மூலம் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு நபர் வந்து எப்படி பிறக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹவு அ பர்சன் இஸ் கோயிங் டு பி போர்ன் இன் டு த ஃபேமிலி ஆஃப் காட் அண்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபேக்ட் அண்ட் தட்ஸ் வாய் த வேர்ட் பர்த் இஸ் யூஸ்ட். ஸோ வென் அ பேபி இஸ் போர்ன் ஆர் பிஃபோர் த பேபி இஸ் போர்ன் இன் டு த வேர்ல்டு, த பேபி இஸ் சோ கம்ஃபர்டபுள் இன் த வூம் ஆஃப் இட்ஸ் மதர். அந்த ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக அந்த குழந்தை வந்து தாயின் கருவில சொகுசா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. த மதர் இஸ் த ஒன் ஹூ இஸ் ஈட்டிங் ஃபுட் ஃபார் த பேபி. இந்த குழந்தைக்காக தாய் தான் வந்து சாப்பிடுவது. த மதர் இஸ் த ஒன் ஹூ லிசன்ஸ் அண்ட் சீஸ் அண்ட் டூ திங்ஸ் எவ்ரி திங் ஃபார் த பேபிஸ் ஹெல்த் இன் ஹர் பாடி. அப்போ இந்த தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த குழந்தைக்காக தாய் தான் வந்து கேட்பதும் அவர் வந்து பேசுவதும் செயல்படுவதும் எல்லாமே வந்து தாய் தான். ஸோ த பேபி இஸ் கெட்டிங் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் ஆஸ் வைட்டாலிட்டி ஆஃப் த மதர் த்ரூ தி எம்பலிக்கல் கோட். இந்த தொப்புள் கொடி மூலம் இந்த தாயிலிருந்து உணவு அது வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து குழந்தைக்கு கிடைக்கிறது அப்படி தான். அண்ட் த பேபி இஸ் போர்ன் சம்டே, அதாவது அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது இந்த குழந்தை பூமியில பிறந்து விட்டார். அந்த குழந்தை பிறப்பதற்கு ஃபார் த பேபி டு பி போர்ன் த பேபி ஹாஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி அட் ஆல். இந்த குழந்தை வந்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு குழந்தைக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. பட் ரைட் ஆஃப்டர் த பேபி இஸ் போர்ன் தெர் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த பேபி. அது வரைக்கும் தாய் செஞ்சு கொண்டிருந்த காரியம் இனிமேல் குழந்தை செஞ்சு கொண்டிருக்கணும். What mother can do? Mother can only feed the baby, and the baby should swallow the food that mother gives, whatever it is. தாய் கொடுக்கிற அந்த உணவு பொருட்கள் அது என்னவா இருந்தாலும் தாய்க்கு கொடுக்க தான் முடியும். தாய்க்கு குழந்தைக்காக உண்ண முடியவில்லை, ஆனால் குழந்தை தான் அது உண்ண வேண்டும். So here you know we can see the sovereignty of God and the responsibility of man. தேவனுடைய சர்வாதிகாரமும் மனுஷனுடைய உத்தரவாதமும் இந்த இதில் நம்மளால் பார்க்க முடியும். So when a person is born, it is not because that person did anything. That's what Apostle Paul says in Romans. Roman irubathil apostle ay Paul solluvathu inda ovvoru manushanum pirakkumbodhu devanudaiya kulandaya devanudaiya kudumbathile kulandaya pirakkumbodhu avar vandu andha manidhan vandu oru kaaryamum seiyavillai avanudaiya seyalpaadu avanudaiya ottozhippu onnume adile illai endru nammalaal purindukolla mudiyum. The word of God, Holy Spirit takes the word of God and quicken us in Jesus Christ. பரிசுத்தாவி ஆனவர் தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்மளை வந்து உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி, ஜீவன் உயிர் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. But once we get life, you need to just show the world that you are born again, born into the family of God through the works that you do because you are created for that. As Paul says in Ephesians. எஃபேசியன் நிருபத்தில் பவுல் சொன்ன மாதிரி நல்ல கிரியைகள் நற்கிரியைகளுக்காக உங்களை உருவாக்கி இருக்கிறது. அது செய்வதன் மூலம் நான் தேவனுடைய குடும்பத்தில் குழந்தை பிறந்தேன் என்று மற்ற நபர்களுக்கு எடுத்துக்காட்ட ஒரு விசுவாசி கடமைப்பட்டிருக்கிறார். அதனால இன்னொரு உதாரணம் சொன்னால், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ அன் எக்ஸ்பிளனேஷன் ஆர் அன் இல்லஸ்ட்ரேஷன். டு யூ வாக் அரவுண்ட் பிகாஸ் யூ ஹாவ் லைஃப் ஓர் யூ ஹாவ் லைஃப் because you walk around? கேள்வி இதுதான், நீங்கள் நடப்பது நடமாடுவது உயிர் இருக்கிறதுனாலேயோ இல்லை உங்களுக்கு நடமாட்டத்தினால உயிர் கிடைக்கிறதோ? I know the answer. Who can answer? You know, you all give. எனக்கு அந்த பதில் தெரியும். You know what? You say that I have life. That's the reason why I am acting or my actions and attitudes are based on the life that I have. என்னுடைய உயிர் இருக்கிறதுனால தான் நான் வந்து நடமாடுவது என்று நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் சொல்லும். This is the same thing what we see in the family of God also. You were born, it was caused. You were born into the family of God. And as a result of birth, you need to just show the world that you are a born again person. That's what James is telling in his book. Most of the people will think that, you know, Paul and James is contradicting, but no, they are complementing.
அதாவது பவுல் ரோமா நிருபத்திலையும் யாக்கோபு வந்து யாக்கோபு நிருபத்திலையும் வந்து அவர் பரஸ்பர விருதமா விபரீதமா பேசிக் கொண்டிருக்கிறது என்று ஒரு சில நபர்கள் நம்புவது. அது அப்படி அல்ல. அவர் வந்து என்ன தெரியுமா, அது ரெண்டும் பரஸ்பரம் வந்து இணங்கியுள்ள காரியங்கள் தான் அவர் சொல்கிறது. ஒன்று வந்து உன்னுடைய பிறப்பு, ஆண்டவருடைய குடும்பத்தில் நீ மறுபடியும் பிறக்கிறது உன்னுடைய ஒரு பரம்பரையினாலேயோ உன்னுடைய திறமையினாலேயோ நீ கொடுத்து வாங்கினதினாலேயோ ஒன்றும் கிடையாது என்று அங்கே சொல்லியிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாக பிறக்கும் பொழுது அதாவது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூர் ஹெரிடிட்டரி, பிகாஸ் யூ நோ யூ பே சம்திங், யூ ஏர்ன்ட் ஆர் எனி திங் லைக் தட். ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் காட் சேஸ் இட் இஸ் நாட் தட் யூ லவ்ட் மீ ஃபர்ஸ்ட், I am the one who loved you first. நீங்கள் என்ன அன்பு கூறவில்லை, நான் தான் உங்களை முதல் முறையாக அன்பு கூறினார். You did not choose me, but I have chosen you. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றும் ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். சோ தேவனுடைய இந்த அன்பிலிருந்து this shocking love of God should be a shock for us also. We should not just get out of that. Jesus often refers himself as he is the only way, the truth and the life. அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்று சொல்லி. So, whosoever believes in him will not perish but have eternal life. And this is the point of the message this morning. This is the shocking love that God gave to the sinful world. And by giving his only begotten son, so that if anyone who believes in him will not perish but have everlasting life or eternal life. So my prayer for this message is that if you have never responded to God's shocking love, the Holy Spirit would jolt you with it and bring you to faith in Jesus Christ. நீங்கள் இதுவரைக்கும் வந்து இயேசு கிறிஸ்துவை என்னுடைய கர்த்தரும் மீட்பருமாக உங்களுடைய கர்த்தரும் மீட்பருமாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் என்று சொன்னால், பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த விசுவாசத்தில் உங்களை கொண்டு வர வேண்டும் என்றுதான் என்னுடைய ஜபம். அண்ட் இஃப் யூ ஹவ் நோன் அண்ட் பிலீவ்ட் திஸ் வேர்ட்ஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட், நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்து இந்த வசனம் வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி இருந்தால், மை ப்ரேயர் இஸ் தட் காட் வுட் பிரிங் த வண்டர் ஆஃப் இஸ் ஷாக்கிங் லவ் டு யூ இன் சச் அ வே தட் யூ வுட் ரினியூ யுவர் ஃபர்ஸ்ட் லவ் ஃபார் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு நபராக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால், இந்த வசனம் உங்களுக்கு வந்து சிறு வயசிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு வசனமாயிருந்தால், தெரிந்து கொண்ட ஒரு வசனமாயிருந்தால், ஆண்டவருடைய அந்த அன்பை வந்து நீங்கள் புதுப்பிக்க வேண்டும், ஆண்டவரோடு அன்பை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஜபம். முதலாவதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காட்ஸ் லவ் ஃபார் திஸ் வேர்ல்ட், தி சின்ஃபுல் வேர்ல்ட் இஸ் ஷாக்கிங். தேவனுடைய இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ள அந்த அன்பு வந்து அதிர்ச்சி அடையக்கூடியது. ஃபார் காட் சோ லவ்ட் த ஜூஸ், யோசித்து பாருங்க, தேவன் யூத மக்களை அவ்வளவா நேசித்தார் என்று சொன்னால், இட் வுட் நாட் பி எ ஷாக் ஃபார் த ஜூஸ் பீப்புள். யூத மக்களுக்கு இது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்காது. காரணம், the Jews knew that they were God's chosen people and that he had set a special love on them. அதாவது யூத மக்கள் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்றும் அவருடைய பிள்ளைகள் என்றும் அவர்களுக்கு தெரியும். அதனால அவர்களுக்கு அதொரு அதிர்ச்சி ஏற்படுத்தாது. So there was nothing new or shocking to the Jews about the fact that God loved the Jews. தேவன் யூத மக்களை நேசித்தார் என்று சொன்னால் அது வந்து அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காரணமே கிடையாது. பட் காட் சோ லவ் த வேர்ல்ட், தேவன் அவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் பொழுது, தட் வாஸ் எ பிளெயின் ஷாக்கிங். அது சர்வசாதாரணமாக அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கு ஒரு காரியம். ஜான்ஸ் ஜூவிஷ் ரீடர்ஸ் வுட் ஹவ் இம்மீடியட்லி தாட், ஓ ஜென்டைல்ஸ். யோவானுடைய அந்த யூத அந்த இவருடைய நிருபம் வாசிக்கிற நபர்கள் உடனடியாக அவர் மனதில் என்ன தெரியுமா, ஐயோ தேவன் புறஜாதிகளை நேசிக்கிறாரா, எங்களை மட்டும் கிடையாதா, எங்களுக்கு மட்டும் தானே ரட்சிப்பு. The salvation is only for us. We are the chosen generation and God's people. And why God is doing such a thing by loving the Gentiles? ஆண்டவர் ஏன் இந்த அதிர்ச்சியை ஊட்டும்படி புறஜாதிகளை நேசிக்கிறார் என்று சொல்லி, நாங்கள் வந்து வித்தியாசம் உள்ள நபர்கள் அல்லவா. ஆல்சோ ஜான் ஆஃபன் யூசஸ் த வேர்ட் டு ரெஃபர் டு சின்ஃபுல் பீப்புள் ஹூ ஆர் ஹாஸ்டைல் டுவர்ட் கிரைஸ்ட் அண்ட் இவென்ச்சுவலி க்ரூசிஃபைட் ஹிம். அதாவது இந்த பாவிகளை வந்து அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றது தெரியுமா,
தேவனுக்கு விரோதமாயிருந்து அவரை வந்து சிலுவையில் அறைந்த நபர்கள் தான் இந்த அவிசுவாசிகள் என்று பவுல் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார். சாரி, ஜான் வாண்ட்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் காட்ஸ் லவ் கோஸ் பியாண்ட் த ஜூஸ் ஆர் ஜென்டைல்ஸ். அதாவது யோவான் சொல்றது, தேவனுடைய அன்பு யூத மக்களும் அதை தாண்டி புறஜாதிகளுக்கும் கிரேக்கர்களுக்கும் எல்லாம் உள்ளது. அது மட்டுமல்ல, எவ்ரி ட்ரைப் அண்ட் டங் அண்ட் பீப்புள் அண்ட் நேஷன், எல்லா குலம், எல்லா ஜாதி, எல்லா ராஜ்யங்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய அன்பு உண்டு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இஸ் லவ் எக்ஸ்டென்ஸ் ஈவன் டு தோஸ் ஹூ ஆர் ஹிஸ் கமிட்டட் எனிமீஸ். தேவனுடைய அன்பு அவருக்கு விரோதமாக தொடர்ந்து அவருக்கு எதிரியாக இருக்கிற நபர்களுக்கும் இந்த அன்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. இதுதான் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். பட் திஸ் ரைசஸ் அ டிஃபிகல்ட் தியோலாஜிக்கல் இஷ்யூ. இஃப் காட் லவ்ஸ் ஈவன் ஹிஸ் எனிமீஸ், இறையல் பூர்வமாக பெரிய ஒரு குழப்பத்துக்குள் இது நம்மளை கொண்டு வரும். தேவன் வந்து அவருடைய எதிரிகளை நேசிக்கிறது என்று சொன்னால், வை டிட் ஹி சூஸ் டு சேவ் எவ்ரிவன்? ஏன் தேவன் சகல ஜனங்களையும் வந்து ரட்சிப்புக்குள் அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி. திஸ் கன்ஃபியூஷன் ஹாஸ் காஸ்ட் பீப்புள் டு கோ இன்டு டூ எரோனியஸ் டிரெக்ஷன். இந்த குழப்பம் வந்து விசுவாசிகள் வந்து ரெண்டு திசையில பயணம் பண்ணக்கூடிய நபர்களாக காணப்படும். As I understand it, some have said that since God hates the wicked, சங்கீதத்தில் சொன்ன மாதிரி it says in Psalms, that தேவன் வந்து அவருடைய எதிரிகளை வந்து வெறுக்கிற நபர் என்று சொன்னால், இந்த உலகத்தை யோவான் 3:16 must be limited to the elect, அது வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே என்று ஒரு சில நபர்கள் சொல்லுவார்கள். If God loves the wicked, then it seems reasonable that he would have chosen to save them. அப்போ ஆண்டவர் பொல்லாங்கான நபர்களை வந்து நேசிக்கிறது என்று சொன்னால், அவர் வந்து அவர்களை வந்து தெரிந்து கொண்டிருக்கலாம். ஸோ சம் ட்ரை டு எக்ஸ்பிளைன் வேர்ல்டு ஆஸ் தி இலெக்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஒரு சில நபர்கள் இந்த உலகத்தை நேசித்தார் என்று சொல்லும் பொழுது, உலகம் என்று சொல்லும் பொழுது, அந்த உலகத்தில் தெரிந்து கொண்ட நபர்கள் என்று அவர்கள் விரிவுபடுத்துவார். பட் தே டினாய் காட்ஸ் லவ் ஃபார் ஆல் சின்னர்ஸ். தேவன் வந்து எல்லா பாவிகளையும் அவர் ஒருபோல் நேசிக்கிறார் என்ற அந்த கருத்தை இவர் வந்து புறக்கணித்து தான் பேசுகிறது. On the other hand, some take John 3:16 to mean that God loves every single human being in exactly the same way. ஒரு சிலர் என்ன சொல்ல தெரியுமா, தேவன் வந்து பாவிகளை வந்து ஒரே போல் எல்லோரையும் அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். These individuals deny that God could have a special love for some who he chose for salvation. அதாவது they will deny, இந்த இப்பேற்பட்ட நபர்கள், அவர் வந்து தேவனுக்கு ஒரு சில நபர்களுக்கு பிரத்யேகமான அன்புண்டு என்ற காரியம் அவர் வந்து புறக்கணிப்பார். They say that salvation depends on the will of man. அவர் என்ன சொல்ல தெரியுமா, மனுஷனுடைய அந்த ஃப்ரீ வில், சுய இச்சையிலே அவர் வந்து ஆண்டவரை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் அவர். Not on the will of God. தேவனுடைய சித்தத்தினால இல்ல, மனுஷனுடைய சித்தத்தினால அவர் ரட்சிக்கப்படலாம், ஆண்டவரை கூப்பிட்டு ரட்சிக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுகிறது. இவர் சொல்லுவது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொன்னால் உடனே வந்து ஆண்டவர் காப்பாற்றும், அப்படி அல்ல. வாட் த பைபிள் சேஸ், த பைபிள் சேஸ் தட் கம் அன் டு மீ ஆல் யூ தட் லேபர் அண்ட் ஹெவி லேடன், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஹீ இஸ் ஆஸ்கிங் டு கம் டு யூ ஆர் காலிங் யூ டு கம் டு யூ. இட்ஸ் அ மேண்டேட், இட்ஸ் அ கமாண்ட். யூ கம் டு மீ அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவருமே என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டு உன்னை கூப்பிடுகிறார். நீ கூப்பிட்டால் ஆண்டவர் வராது. இட் இஸ் நாட் பிகாஸ் யூ கால், காட் கேம் டு யூ அண்ட் ஹீ இஸ் காலிங் யூ அண்ட் யூ கேம் டு ஹிம். ஆண்டவர் உன்னை அழைத்து நீ அவர் அண்டை வந்தார், அது பெரிய ஒரு காரியம். Thus, they thereby denying or dodging the many texts that speak of God's sovereign election. தேவனுடைய சர்வாதிகாரம் உள்ள அந்த தெரிந்து கொள்ளுதலை வந்து இப்பேற்பட்ட நபர்கள் வந்து என்ன தெரியுமா, ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் அந்த தவறான உபதேசத்தை போதிப்பார். ஜான் மக்கார்தர் said this. ஜான் மக்கார்தர் என்ற நபர் இவ்வாறு சொன்னார், We often speak of people who have love-hate relationships. நமக்கு நம்மளுடைய தொடர்புகளில் அன்பு இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் வெறுப்பும் இருக்கும்.
அப்பேற்பட்ட தொடர்புகள் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. தெர் இஸ் நோ ரீசன் டு டினை தட் இன் அன் இன்ஃபினிட்லி பியூர் அண்ட் மோர் நோபல் சென்ஸ் காட்ஸ் ஹேட்ரட் டுவர்ட் த விக்கட் இஸ் அக்கம்பனிட் பை அ சின்சியர் கம்பாஷனேட் லவ் ஃபார் தம் ஆல் ஆஸ் வெல். அப்போ தேவன் அவன் எல்லையற்றவர்களும் அவர் சர்வ வல்லமையுள்ளவரும் நித்திரமாயிருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சென்ஸில் தேவன் வந்து தன்னுடைய சிருஷ்டிகளை வந்து ஒரே நேரத்தில் வெறுத்து ஒரே நேரத்தில் அன்பு கூறக்கூடிய நபர் என்று நாம் மறக்கக்கூடாது. அது தேவனால் மட்டும்தான் முடியும். 100% 100% only God can just love a person and hate that person at the same time. We cannot just do that. But we will have on and off relationship. நம்மளால் அது செய்ய முடியாது. நமக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வெறுப்பு, ஒரு சில நேரத்தில் அன்பு எல்லாம் வரும். But what I am saying is this, God in a real and a sincere sense hates the wicked. உண்மையாகவே ஆண்டவர் வந்து பொல்லாங்கனே வெறுக்குகிறார். Because of their sin. காரணம் என்ன? அவருடைய பாவ நிமித்தம். Yet in a real and sincere sense, he also has compassion, pity and patience and true affection for them because of his own loving nature. And because they are created in his image. தேவனுடைய சாயலில் உருவாக்குனதுனால அவரை அன்புள்ளவரானதுனால அதே நேரத்தில் அவர் தன்னுடைய சிருஷ்டி என்ற முறையில் அந்த நபர்களுக்கு அவர் அன்பு கூறுகிற நபராய் காணப்படுகிறது. In practical terms, this means that we can tell unbelievers that God loves them so much that he sent his only son to die for sins, their sins. இந்த கருத்தில் ஒவ்வொரு அவிசுவாசியை பார்த்து தேவன் உன்னில் அன்பு கூறுகிறார், காரணம் உன்னுடைய பாபத்துக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக அனுப்பினார் என்று அவரால் சொல்ல முடியும், நம்மளால் சொல்ல முடியும். If they will repent and believe in Christ. அவர் கிறிஸ்துவுக்குள் விசுவாசித்து அவர் மனம் திரும்பி வந்தால் தேவன் இந்த ரட்சிப்பை அளிப்பார் என்று நமக்கு கண்டிப்பாக அவர் அவரிடத்தில் சொல்லலாம். At the same time, we should warn them that if they do not believe in Christ, they are under God's righteous judgment and wrath. அதே நேரத்தில் யோவான் 3:18-36 எல்லாம் நாம் பார்க்கிற வண்ணமாக தேவன் நீ விசுவாசிக்காமல் இருந்தால் அவர் வந்து என்ன தெரியுமா, தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்புக்கும் அவருடைய கோபத்துக்கும் பாத்திரராய் இயேசு கிறிஸ்து நம்பாதவர்கள் காணப்படுகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். And since we know that none are able to repent and believe in Christ unless God's granted, தேவன் கொடுக்காவிட்டால் ஒரு நபருக்கும் வந்து மனம் திரும்புதலோ விசுவாசமோ இருக்காது என்றும் நாம் அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். We should be praying as we proclaim the gospel that he would be merciful in opening their blind eyes and imparting new life to them so that they can repent and believe. நாம் அந்த சுவிசேஷத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் வந்து கண்களை துறந்து ஆண்டவர் அவருடைய இதயத்திலே வந்து அந்த அந்தகாரமான அந்த கண்களை திறந்து அவருடைய அந்த அன்பை புரிந்து கொண்டு அவர் யார் என்று புரிந்து கொண்டு அவருடைய நித்திய ஜீவன் பெரும்படிக்கு அவர் மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் வந்து ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். In other words, we can and must offer gospel freely to all sinners. அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் எல்லா அவிசுவாசிகளுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் தேவனுடைய அன்பை குறித்து நம்மளாலே அவருக்கு வந்து எடுத்து சொல்ல முடியும். இட் இஸ் ஷாக்கிங் பட் ட்ரூ. இது அதிர்ச்சி அடையக்கூடியது ஆனால் உண்மையான ஒரு காரியம் கூட. தட் காட் லவ்ஸ் ஈவன் த வர்ஸ்ட் ஆஃப் சின்னர்ஸ் சோ மச் தட் இஸ் சென்ட் இஸ் யுனிக் சன் டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் தி சால்வேஷன். அவருடைய ரட்சிப்புக்காக தேவனுடைய ஒப்பில்லாத ஒரே பேரான குமாரனை பாவிகளை நேசித்து கொண்டு அந்த பாபத்தில் வந்து முழுகி கொண்டிருக்கிற நபர்களை நேசித்து கொண்டு அவர் இந்த உலகத்தில் அனுப்பினார் என்ற அந்த காரியம் நாம் எடுத்து சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் தட் வி டெல் சின்னர்ஸ் திஸ் குட் நியூஸ் வி மஸ்ட் ஆல்சோ டெல் த பேட் நியூஸ். இந்த நற்செய்தியை நாம் சொல்லுவது மட்டுமல்ல அதே நேரத்தில் ஒரு கெட்ட செய்தியும் கூட நாம் வந்து சொல்ல வேண்டும். God's love for this sinful world does not negate his holiness and justice. ஆண்டவர் வந்து பாவம் நிறைந்த உலகத்தை நேசிப்பது என்று சொல்லும் பொழுது ஒருபோதும் தன்னுடைய பரிசுத்தத்தையும் தன்னுடைய நியாயத்தையும் அவர் ஒருபோதும் விட்டுவிடான் என்பதையும் நாம் வந்து அவருக்கு சொல்ல வேண்டும். Consider two things here. ரெண்டு காரியங்கள் நாம் பார்ப்போம். God sent his only son to die on the cross to uphold his holiness and justice. தேவனுடைய நியாயத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவர் உயர்த்தும்படிக்கு அவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு அனுப்பினார். God did not send his unique and only son into this world so that, you know, he could just teach us how to live rightly.
எப்படி சரியாக இந்த நீதிபரமாக நேர்மையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் தன்னுடைய ஒப்பற்ற குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை. ஜீசஸ் டிட்ன்ட் ஹாவ் டு டை ஆன் த கிராஸ் டு டீச் அஸ் மொராலிட்டி. தர்மம் என்ன என்று, மானுஷிக தர்மம் என்ன என்று கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்து சிலுவையில் மறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காட் சென்ட் இஸ் ஓன்லி சன் டு டை பிகாஸ் தட் வாஸ் தி ஓன்லி வே தட் ஹீ குட் அப்ஹோல்ட் இஸ் ஹோலினஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் த சேம் டைம் ஃபார் கிவ் சின்னர்ஸ். பாவிகளுடைய பாவத்தை அவர் வந்து மன்னித்து விட்டு அவருடைய நியாயத்தையும் நீதியையும் அவருடைய பரிசுத்தையும் உயர்த்தும்படிக்கு ஒரே ஒரு காரியம்தான் இருந்தது, தன்னுடைய ஒப்பற்ற ஒரே பேரான குமாரனு இந்த உலகத்தில் அனுப்ப வேண்டியது, சிலுவையில் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது. சம்டைம்ஸ் பீப்புள் ஆஸ்க் வை கேன் காட் ஜஸ்ட் ஃபார் கிவ் அஸ் அப்பார்ட் ஃப்ரம் த டெத் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய மரணம் இல்லாமல் எங்களை வந்து அவர் வந்து மன்னிக்கலாமே என்ற ஒரு கேள்வி ஒரு சில நபர்கள் எழுப்புவார். எதுக்கு இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகினது என்று சொல்லி. When someone wrongs me, I forgive them. எனக்கு விரோதமாக ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சால் நான் அவரை மன்னிச்சு விடுகிறேன். Why can't God do that? தேவனுக்கு என்ன அது செய்ய முடியாது என்ற கேள்வி. The answer is because God is absolutely holy and just. தேவன் அது ஏன் செய்யவில்லைன்னு சொன்னால் அவர் வந்து நியாயமுள்ளவரும் பரிசுத்தம் உள்ளவருமானதுனால, முற்றிலும் பரிசுத்தரும் நியாயமுள்ளவருமானதுனால அவரால் இது செய்ய முடியாது. இஃப் ஹி ஜஸ்ட் பிரஷ்ட் அவே சின் வித்வுட் டிமாண்டிங் தட் த ஜஸ்ட் பெனால்டி பி பெய்டு, அதாவது பாபத்தை வந்து அப்படியே வந்து அவரை வந்து அது பார்க்காமல் அது அப்படியே மாற்றிவிட்டு அதனுடைய விளைவுகளை புரிந்து கொள்ளாமல் அல்லது வந்து அதை செய்யாமல் அதுக்கு கொடுக்க வேண்ட விலையை கொடுக்காமல் அவர் தள்ளிவிட்டால் இட் வுட் காம்ப்ரமைஸ் காட்ஸ் வெரி நேச்சர். தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் தான் அது. ஹி வுட் சீஸ் டு பி காட். தேவன் தேவன் அல்லாமல் ஆயிருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். இட் வுட் பி லைக் அ ஹியூமன் ஜட்ஜ் ஹூ டோல்ட் அ ட்ரக் அடிக்ட் ஆர் அ மர்டரர், யூனோ, சம்மன் ஹூ மர்டர்ட் யுவர் ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்களுடைய உறவினரே ஒருவர் கொண்டு விட்டால் அல்லது வந்து ஒரு போதை மருந்துக்கு அடிமைப்பட்ட நபராக இருந்தால் ஒரு ஜட்ஜு இவ்வாறு சொல்லுகிறது என்று நீங்கள் நம்புங்கள். த கோர்ட் ஃபர்கிவ்ஸ் யூ, அதாவது இந்த கோர்ட் வந்து உங்களை மன்னிச்சிருக்கிறது. ட்ரை நோட் டு டூ தேர் அகெயின். இந்த கோர்ட் சொல்றது நீ இனி வந்து நீ கொலை செய்யாத, இனி வந்து நீ வந்து போதைப் பொருளை பயன்படுத்தாது என்று சொல்லி அவர் விட்டுவிட்டால் என்ன ஆயிருக்கும் உங்களுடைய மனோநிலை? யூ வுட் பி அவுட்ரேஜ்ட் அண்ட் அட் த மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ். நியாயத்தை சரியான முறையில் செயல்படுத்தாத அந்த ஜட்ஜுக்கு விரோதமாக உங்களுடைய கோபம் எழும்பும். அது சாதாரண ஒரு காரியம்தான். த ஜட்ஜஸ் ஆக்ஷன் வுட் ரெண்டர் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி மீனிங்லெஸ். மனிதனுடைய உத்தரவாதம் ஒன்றுமில்லை என்று அந்த நியாயாதிபன் சொன்னதாக நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ தட் ஜட்ஜ் வுட் நாட் பி ஜஸ்ட். அந்த நியாயாதிபன் அவர் வந்து நியாயம் உள்ள ஒரு நபர் அல்ல என்றுதான் இதை எடுத்துக்காட்டும். அண்ட் சோ டு அப்ஹோல் இஸ் ஹோலினஸ் அண்ட் இஸ் ஜஸ்டிஸ். ஆண்டவருடைய அந்த நியாயத்தையும் அவருடைய பரிசுத்தையும் உயர்த்தும்படி, அண்ட் ஆல்சோ டு அப்ஹோல் த டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி. மனித குலத்தினுடைய அந்த அந்த தன்மையை வந்து உயர்த்தி காட்டும்படிக்கு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் God must judge all sin. நம்முடைய தேவன் எல்லா பாபத்தையும் அது நியாயம் தீர்த்துதான் ஆக வேண்டும். பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேட் லவ், அவருடைய மகாபெரிய அன்பினால, ஹி சன் ஹிஸ் ஓன்லி சன் ஹூ இஸ் இட்டர்னல் காட் இன் சின்லெஸ் ஹியூமன் ஃபிளஷ் டு பேர் த பெனால்டி தட் வி டிசர்வ். பாவத்தினுடைய விளைவை நாம் அனுபவிக்க வேண்டியது, நான் தொங்க வேண்டிய அந்த சிலுவையில் அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நமக்கு பதிலாக அந்த கல்வாரி சிலுவையில் அவர் வந்து அறைந்து கொண்டார். So God can be just and the justifier of the one who has faith in Jesus. அது இயேசுவில் விசுவாசமுள்ள நபர்களுக்கு தேவன் நியாயமுள்ளவரும் நியாயமாக்குகிற நபரும் என்று ரோமர் 3:26 அப்போஸ்தலனாய் பவுல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. God's love for the world does not override or negate the sins of everyone. Some will perish. தேவன் உலகத்தை அன்பு கூர்ந்ததினால அது வந்து ஒரு சில நபர்களுடைய பாவத்தை வந்து பார்க்காமல் விட்டு விட்டு அப்படி வைக்காது. ஒரு சில நபர்கள் கண்டிப்பாக கெட்டு போவார்கள், நாசமா போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
God doesn't save the world by his love. கவனிங்க, தேவன் ஒருபோதும் இந்த உலகத்தை தன்னுடைய அன்பினாலே அவர் வந்து ரட்சிக்கவில்லை. The text does not say that God so loved the world that he overlooked our sin. தேவன் உலகத்தை அவ்வளவு அன்பு கூர்ந்ததினால நம்மளுடைய பாபத்தை வந்து அவர் வந்து கண்ணடைத்து அப்படியே வந்து பார்க்காமல் விட்டார் என்று அது சொல்லவில்லை. But his love does not rather he so loved the world that he sent his only son to die for our sins. நம்மளுடைய பாவங்களுக்காக மரிக்கும்படி தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்புறார் என்று நான் சொல்றது. But his love does not eradicate the reality of hell. நரகம் என்ற அந்த உண்மையான இடம் ஆண்டவருடைய அன்பின் அடிப்படையிலே அது இல்லாமல் ஒருபோதும் போகாது. If Jesus words are true, hell is real and it is awful. In Mark chapter 9:47-48, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் உண்மையாயிருந்தால் நரகம் உண்மையானதும் அது ரொம்ப கொடூரமானதும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3:18 states, you know, as the 3:18 states, the one who does not believe in the Son of God is under condemnation. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாத, அதாவது இயேசு கிறிஸ்துவை இல்லாத நபர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்பாத நபர்கள் ஏற்கனவே வந்து அந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்கிறது. Chapter 3 verse 36 states that the wrath of God abides on him. தேவனுடைய உக்ர கோபம் அவன் மேல் உள்ளடங்கி உள்ளது என்று, அவன் மேல் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறது. So contrary to a well-known book, God's love does not win over his justice. அப்போ தேவனுடைய அன்பை வந்து எப்படியாவது நம்ம வந்து அது கவர்ச்சி பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஏராளமான புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அதுக்கு அப்பாற்பட்ட வண்ணமாக தேவனுடைய அன்பு அவருடைய நியாயத்தின் அடிப்படையில் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Those who do not believe in Jesus will perish. இயேசு கிறிஸ்துவை நம்பாத நபர்கள் அவர் கெட்டு போவார்கள், அவர் நரகத்துக்கு போவார், எரி நரகத்துக்கு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்றதல்ல. So the cross draws a distinct line. சிலுவை வந்து குறிப்பிட்ட ஒரு எல்லை நமக்கு எடுத்து காட்டுகிறது. What is that? There are two and only two alternatives. அதாவது ரெண்டு காரியம் தான் நம்மளால செய்ய முடியும். Either you believe in Jesus Christ as your savior from judgment and have eternal life, or you do not believe in him and you perish. ஒன்று, இந்த எரி நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நம்பி நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்திய ஜீவன் அடைய வேண்டும், இல்லது அவரை புறக்கணித்து அவரை விசுவாசிக்காமல் இந்த எரி நரகத்துக்கு பாத்திராய் வந்து கெட்டு போகிற ஒரு நிலைமை அழிந்து போகிற ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். God's great love does not override or negate his perfect holiness and justice. தேவனுடைய அன்பு ஒருபோதும் அவருடைய நியாயத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் வந்து எடுத்து போடாது, குறைவு பண்ணாது. So the message is both comforting for those who believe in the seidhiyanadu yesu christuvai nambuvadharku nambugira nabargalukku aarudhal kudukka koodiyadhu onnum, but disturbing for those who do not want to come to the light because they love their sin. அதாவது தொல்லைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த செய்தியினால தொல்லைப்பட்டு கொண்டிருக்கிற அவிசுவாசிகளுக்கு அந்த வெளிச்சத்தை வந்து நம்பாமல் அவர் வந்து தங்களுடைய பாவத்தை அதிகமாக நேசித்து அந்த காரத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில அவர் விரும்புகிற நபர்கள். This means that when we share gospel, இதுக்கு அர்த்தம் நாம் சுவிசேஷம் மற்ற நபர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது we should not focus on all of present benefits to the neglect of eternal consequences. நித்தியமான விளைவுகளை வந்து புறக்கணித்து இப்போ நமக்கு கிறிஸ்துவில் விசுவாசித்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று மட்டும் நம்ம சொன்னால் வந்து அது தவறானது. எஸ் ஜீசஸ் கேன் கிவ் யூ பீஸ் அண்ட் ஜாய். ஆண்டவரால் அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தர முடியும். எஸ் ஈ கேன் கிவ் யூ ஹாப்பி மேரேஜ், நல்ல ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஆண்டவராலே உங்களுக்கு கொடுக்க முடியும். எஸ் த பைபிள் கிவ்ஸ் மெனி ஹெல்ப்ஃபுல் பிரின்சிபிள்ஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல் லிவிங். வெற்றிகரமாக இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு ஏராளமான காரியங்கள் கற்றுக் கொடுப்பது உண்டு. பட் மெனி அன்பிலீவர்ஸ் ஆர் கண்டென்ட். ஏராளமான அவிசுவாசிகள் திருப்தி அடைந்த நபர்களாய் காணப்படுகிறது. காரணம் தெரியுமா? தே ஹாவ் ஹாப்பி மேரேஜஸ், அவருக்கு திருப்தி உள்ள மகிழ்ச்சி உள்ள திருமணங்கள் இருக்கு. தே ஆர் சக்சஸ்ஃபுல் இன் லைஃப், அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நிலைமையில் இருக்கு. பட் த ட்ரூத் இஸ் திஸ், தே ஆர் கோயிங் டு பரிஷ். உண்மை இதுதான். இப்படி எல்லாம் இருந்தாலும் அவர் அதாவது வந்து இழந்து போக போகிறது.
அவர் வந்து கெட்டு போக போகிறது என்று வேதம் சொல்கிறது. த மெயின் ரீசன் ஜீசஸ் கேம் டு திஸ் எர்த் வாஸ் டு டை ஆன் த கிராஸ் டு ரெஸ்கியூ சின்னர்ஸ் ஃப்ரம் காட்ஸ் இட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட். தேவனுடைய நித்தியமான நியாய தீர்ப்பிலிருந்து பாபிகளை வந்து மீட்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டது என்றுதான் உண்மை. காட்ஸ் லவ் டஸ் நாட் நெகேட் இஸ் ரைச்சஸ் ஜட்ஜ்மெண்ட். தேவனுடைய நீதி உள்ள அந்த நியாய தீர்ப்பை வந்து அவருடைய அன்பு ஒருபோதும் எடுத்து விடாது. So God's love for the sinful world is shocking. தேவனுடைய இந்த பாபம் நிறைந்த உலகத்திலே அவர் காட்டின அன்பு வந்து அதிர்ச்சி உள்ளதுதான். He would be perfectly just and righteous to condemn all of us to hell. நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து எரி நரகத்துக்கு அவர் இப்போ அனுப்பினாலும் அவர் வந்து நீதியும் நியாயம் உள்ள நபர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். He didn't just do that. அவர் அது செய்யவில்லை. At great cost, he sent his own son to bear the penalty that we deserve. நாம் மரிக்க வேண்டிய இடத்துல நம்மளுடைய பாவத்துக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. But there is one other crucial fact in our text. இந்த நம்மளுடைய நம்ம தெரிந்து கொண்ட பகுதியில் அது கடும் சோதனைக்கு உட்பட்ட ஒரு செய்தி உண்டு. அதை நாம் பார்ப்போம். God's shocking love for this sinful world is only experienced by those who believe in Jesus as their sin bearer. இந்த ஆண்டவருடைய பாபம் நிறைந்த உலகத்துக்குள்ள அவருடைய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த அன்பு இயேசு கிறிஸ்து தான் தங்களுடைய பாவ பரிகாரி என்று நம்புகிற நபர்களுக்கு மட்டும்தான் அது அனுபவிக்க முடியும். Both verse 16 and verse 18 make it clear that the crucial issue on our part is to believe in Jesus. நம் பக்கமாக இருக்க வேண்டிய நாம் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் வந்து திட நம்பிக்கையுடன் அவரை விசுவாசிக்க வேண்டும். Those who believe have eternal life. விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Those who do not believe are currently under God's condemnation. ஆண்டவருடைய கண்டனத்துக்கு உட்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத நபர்கள். And ultimately they will perish. அவர் வந்து கடைசியில் வந்து அவர் வந்து இழந்து போவார் அவர் கெட்டு போவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கன்சிடர் ஃபோர் திங்ஸ். நான்கு காரியங்களை வந்து நாம் பார்ப்போம். காட்ஸ் ரீசன் ஃபார் சென்டிங் ஹிஸ் ஓன்லி சன் இன் டு த வேர்ல்ட் வாஸ் நாட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் பட் ஃபார் சால்வேஷன். தேவனுடைய அந்த ஒப்பற்ற குமாரனை இந்த உலகத்தில் அனுப்புவது நியாய தீர்ப்புக்கு மட்டுமல்ல, ஆனால் ஜனங்களுடைய ரட்சிப்புக்கும் என்று தான் முதல் காரியம். Yovan 3:17, John 3:17 says, For God did not send the Son into the world to judge the world, but that the world might be saved through Him. Devan thanudaiya kumaranai indha ulagathile vandhu ulagathai nyayandhirukku anappavillai, aanal indha ulagam vandhu thanudaiya kumaran moolam rechippadaiya vendum endradhukku endru. This purpose reflects God's shocking love. இதுதான் வந்து தேவனுடைய அந்த அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. We could not fault Him. If he had sent his son to clean house of the wicked world, அவ நமக்கு வந்து அதாவது இந்த பொல்லாங்கான நபர்களுடைய அந்த வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணும்படிக்காக ஆண்டவர் இவரை அனுப்பினால் வந்து அது நமக்கு வந்து குறை சொல்லவும் கூட முடியாது. In fact, when he come again, he will do that. இனி வரும்பொழுது எல்லா பொல்லாங்கும் அவர் நீக்கும், பொல்லாங்கனுடைய வீட்டெல்லாம் சுத்தமாக்கும் என்றது உண்மைதான். அவருடைய இரண்டாம் வருகையில் வெளிப்படுத்தின விசேஷம் 19:11-15. But in his first coming, he came to seek and save that which was lost. இழந்து போனவைகளை மீட்கும்படி அவர் முதல் முறையாக இந்த உலகத்தில் வந்து பிறந்து வாழ்ந்த பொழுது அவர் அதுக்காக தான் வந்தது என்று லூக்கா 19:10 நமக்கு சொல்வது. But in John 9:39, Jesus says, For judgment I came into this world. ஆனால் யோவான் 9:39 இயேசு சொல்லணும் தெரியுமா, நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வந்தேன். How do we reconcile with John 3:17? யோவான் 3:17 யோவான் 9:39 நாம் எப்படி இது வந்து ஒன்றிணைக்க முடியும்? The gospel make it clear that Jesus' presence always drew a line that divided people. சுவிசேஷங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்கிறது தேவன் வந்து ஒரு வரையறை, அதாவது அதில் வந்து ஜனங்களை வந்து பிரித்தார், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் மற்ற ஜனங்களும் என்று ரெண்டாயி பிரித்தார் என்று மத்தாயி 10 அதனுடைய 34-37 வசனங்கள் நம்மளால் பார்க்க முடியும். Matthew 10:34-37. As the light, Jesus' purpose was not to cast shadows. ஒரு ஒளி என்ற நிலையில் அவர் வந்து ஒரு நிழலை வந்து உருவாக்கும்படி அவர் வந்து வரவில்லை. பட் டு பிரிங் லைட், வெளிச்சம், முழுசாக வெளிச்சம் கொண்டு வரும்
படி இந்த முழுவதாக வெளிச்சம் கொண்டு வரும்படிக்கு தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். பட் த பிரசன்ஸ் ஆஃப் லைட் இன்னவிட்டபிளி காஸ்ட் ஷேடோஸ். ஒளி இருந்தால் அது எப்படியாவது, அந்த வெளிச்சம் இருந்தால் அதுக்கு வந்து நிழல் இருந்து தான் ஆக வேண்டும். ரெண்டாவதாக, செகண்ட்லி, தோஸ் ஹூ டு நாட் பிலீவ் இன் ஜீசஸ் ஆர் ஆல்ரெடி அண்டர் காட்ஸ் ஜட்மெண்ட் அண்ட் ஹெடட் ஃபார் இட்டர்னல் கண்டமினேஷன். இயேசு கிறிஸ்துவை நம்பாத நபர்கள், அவர் ஏற்கனவே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்ட நபர்களாயும் அவர் வந்து நித்திய நாசத்துக்காகவும் அவர் பண்ணி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பெரிஷ், இழந்து போகிறது அல்லது வந்து கெட்டு போகிறது டஸ் நாட் மீன் தட் தே வில் பி அனிஹிலேட்டட் ஆர் சீஸ் டு எக்ஸிஸ்ட். ஒரு சில நபர்கள் நம்புகிற மாதிரி இவரை, அதாவது கெட்டு போகும் என்று சொல்லும்பொழுது, இழந்து போகும் என்று சொல்லும்பொழுது, இல்லாமல் போகிறதல்ல. In Matthew 25:46, Jesus says that some will go away into eternal punishment, but the righteous into eternal life. Matthai 25:46-la Yesu ivvaru sonnar, oru silar vandu nithya dandanaikkum, oru silar vandu nithya jeevanukkum utpadum endru solli anga Yesu sonnar. If eternal life lasts forever, nithya jeevan endrendraikkum thodarndirundal, and so does eternal punishment, nithya dandanaiyum endrendraikkum thodarndu kondirukkum endru marakka koodadhu. Jesus referred to it as a place where their worms does not die and the fire is not quenched. In Mark chapter 9:48, Mark 9:48 la Yesu Christ vanda naragathai kurithu ivar sonnar, ange pulu saavudum illai andha thee vandu anaivudum illai endru solli. If you ask whether the fire is literal or figurative, adhaavad indha neruppu vandu unmaiya irukkiradha, eluthupoduvuma irukkiradha, alladhu uruvamaippu சார்ந்து இருக்கிறதா என்று கேட்டால் அதுக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை. ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் இட் மேட்டர்ஸ், எப்படி இருந்தாலும் அங்கே எரி நரகம் என்று சொன்னால் அது வந்து மிக மோசமானது, கொடூரமானது என்றுதான் அதுக்கு அர்த்தம். ஜேசி ராயல் என்ற நபர், ஜேசி ராயல் கமெண்ட்ஸ் ஆன் ஜான் 3:18, யோவான் 3:18, ஜேசி ராயல் என்ற இறையல் வல்லுநர் இவ்வாறு சொன்னார், Nothing is so provoking and offensive to God as to refuse the glorious salvation he provided. அதாவது அவர் விலமதிக்கத்த, அதாவது வந்து பெரிய விலையை கொடுத்த, தன்னுடைய குமாரனை கொடுத்த அந்த ரட்சிப்பை வந்து ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது தேவனுக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்று. Nothing is so suicidal on the part of man as to turn away from the only remedy which can heal his soul. ஒரு மனிதனுடைய ஆத்மாவை வந்து சுகமளிக்கக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து ஒரு மனுஷன் விலகி போனது என்று சொன்னால் அது தற்கொலையோடு மிக கொடூரமான ஒரு காரியம் என்று சொல்லி. When you see that, you know, there is a medicine for the virus that is infecting our entire world, and if you just walk away, there is a radical problem with you. இந்த உலகத்தை தாக்கிக் கொண்டிருக்கிற அந்த வைரஸுக்கு வந்து ஒரு மறு மருந்து இருக்கு என்று சொல்லி, அந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி, அந்த மருந்திலிருந்து உங்கள் பக்கம் இருந்தும் நீங்கள் வந்து திரும்பி அந்த மருந்து பயன்படுத்தாமல் போனால் உங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைமை. மூன்றாவதாக, தேர்ட்லி, தோஸ் ஹூ பிலீவ் இன் ஜீசஸ் ரிசீவ் இட்டர்னல் லைஃப். இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நபர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இட்டர்னல் லைஃப் டஸ் நாட் ஓன்லி மீன் லைஃப் வித்தவுட் எண்ட். நித்திய ஜீவன் என்று சொன்னால் முடிவில்லாத ஒரு ஜீவன் என்று மட்டும் அர்த்தம் கிடையாது. ஆல்தோ தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட், அதுக்கு ஒரு பகுதி முடிவில்லாத ஜீவன் என்று தான். இட் ரெஃபர்ஸ் டு என்டரிங் இன் டு அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் அ லிவிங் காட் அண்ட் ஹிஸ் சன். நித்தியமான ஜீவன் என்று மட்டுமல்ல, அதாவது உயிருள்ள தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரனோடும் இணைந்து ஒரு தொடர்போடு கூட வாழப்போகிறது என்றுதான் முக்கியமான ஒரு காரியம். திஸ் இஸ் இட்டர்னல் லைஃப். John 17:3 says, This is eternal life, that they may know you and the only true God and Jesus Christ whom you have sent. நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதும் உன்னை அறிவதும் தான் உண்மையான நித்திய ஜீவன் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். So eternal life with God in heaven will be perfect life. தேவனோடு உள்ள அந்த நித்திய ஜீவன் என்று சொன்னால் பூர்ணமான ஒரு ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவன். Without any of the consequence of sin, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அங்கே அவரோடு நம்ம சேர்ந்து வாழ முடியும். இட் வில் பி அபண்டன்ட் லைஃப்,
அது நிறைவான ஒரு ஜீவன் என்று சொல்லி யோவான் 10:10 சொல்லுகிறது. இட் வில் பி ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், அங்கே மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. த அண்ட் பிளஷர்ஸ் ஃபார் எவர் மோர் இன் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசனத்தில் நம்மளுக்கு வந்து என்ன மகிழ்ச்சி ஏராளமாய் காணப்படுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் 16:10 நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. இட் பிகின்ஸ் த மொமெண்ட் யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவில் உங்களுடைய நம்பிக்கை வைக்கிற அந்த நிமிஷத்தில் துவங்குற ஒரு காரியம்தான் இது. பட் இட் கெட்ஸ் இன்ஃபினிட்லி பெட்டர் வென் யூ கோ டு பி வித் ஹிம், அவரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இது இனியும் மிக பூர்ணமாக இனியும் மிக நன்காக இருக்கும் என்று நாம் தெரிய வேண்டும். ஸோ த ஃபைனல் மேட்டர் டு பி கிளியர் ஆன் திஸ், முடிவாக இது கரெக்டாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாட் டஸ் இட் மீன் டு பிலீவ் இன் ஜீசஸ், இயேசுவில் நம்புவது என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? பிலீவிங் இன் ஜீசஸ் மீன்ஸ் ட்ரஸ்டிங் இன் ஆல் தட் ஹி இஸ் அண்ட் ஆல் தட் ஹி அக்கம்ப்ளிஷ் த்ரூ ஹிஸ் டெத் அண்ட் ரெசரக்ஷன், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் என்பவைகளை கொண்டு அவர் என்ன வந்து நிறைவேற்றினதோ அவரை வந்து சார்ந்திருக்கக்கூடியது தான் இந்த இந்த கருத்து என்று சொல்லி. விசுவாசம் என்று சொன்னால், ஏசு கிறிஸ்துவை நம்புவது சொன்னால், அவரை சார்ந்திருந்து அவருடைய மரணம் உயர்த்தெழுதலோடு அவர் என்னெல்லாம் செஞ்சது என்று அறிந்து புரிந்து அவரோடு சேர்ந்திருப்பது. பிலீவிங் த நேம் ஆஃப் தி ஓன்லி பிகோட்டன் சன் ஆஃப் காட், 3:8-18 சொல்கிற மாதிரி, அதாவது ஒரே பேரான குமாரனை விசுவாசிப்பது, அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைப்பது, மீன்ஸ் பிலீவிங் இன் ஆல் தட் ஹீஸ் and all that he came to do. அவர் யாராக இருக்கிறது, அவர் இந்த உலகத்தில் எதுக்காக வந்தது என்று அறிவதுதான் அந்த விசுவாசம் என்று சொல்றது. Thus believing in Jesus requires understanding who he is. அவர் யார் என்று முழுசா புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. அவருடைய அவரை விசுவாசம் வைப்பது என்று சொல்றது, அவர் ஒப்பில்லாத தேவனுடைய குமாரன், ஹீஸ் த யூனிக் சன் ஆஃப் காட் அண்ட் வாட் ஹீ கேம் டு டூ த்ரூ ஹிஸ் டெத் அண்ட் ரெசரக்ஷன், அவருடைய மரணம் மூலம், அவருடைய வாழ்க்கை மூலம், அவருடைய மரணம் மூலம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலம் அவர் என்ன இந்த உலகத்துக்கு செய்ய வந்தது என்று புரிந்து கொள்வதும். பேஸ்ட் ஆன் தட் நாலேஜ், இந்த அறிவின் அடிப்படையில், விச் வி கெட் ஃப்ரம் பைபிள், இது வேதத்திலிருந்தா நமக்கு கிடைக்கும், வெளியிலிருந்து கிடைக்காது. பிலீவிங் இன் ஜீசஸ் மீன்ஸ் டு என்ட்ரஸ்ட் your eternal destiny to all that he did in dying for your sins on the cross. உங்களுடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்த உங்களுடைய நித்தியமான அந்த முடிவை வந்து அவர் தான் அது வந்து கட்டுப்படுத்துவது என்று புரிந்து அவரில் மட்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும். இட் மீன்ஸ் தட் யூ சீஸ் ட்ரஸ்டிங் இன் யுவர் ஓன் குட்னஸ் ஆர் குட் டீட்ஸ் ஆஸ் த வே இன் டு ஹெவன், பரலோகத்துக்கு உங்களுடைய நற்செய்தியோ நற்கிரியைகளோ உங்களுடைய திறமையோ உங்களை எடுத்து கொண்டு செல்லக்கூடாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் நம்பக்கூடாது, என்னுடைய காரியங்களில் நான் வந்து என்னால் இது முடியும் என்று சொல்லி ஒரு சிலர் வந்து ஒரு சில மனுஷர்களை தெய்வங்களாக வைத்து விட்டது. சம் பீப்புள் யூனோ தே ஜஸ்ட் மேக் பீப்புள் ஆஸ் காட்ஸ். மை க்வெஸ்சன் இஸ் Where are these gods in the time of the chaos, the difficulty and the anxiety that the entire world is just going through? Where are these faith healers? I call them fake healers. Where are these people? They all went and hid in their holes. Nobody is out. Nobody is blessing by laying on the hands. Nobody is even coming closer. What does that teach us? Even the supreme authority of one group, he said that, you know, don't come to me or don't go to anyone for your confession of sins. Go directly to God. ஒரு இயக்கத்தினுடைய பெரிய ஒரு தலைவர் என்ன சொன்ன தெரியுமா? கன்ஃபஸ் பண்றதுக்கு பாப அறிக்கை செய்யும்படிக்கு என்னிடத்தில் வர வேண்டாம், பக்கமே வர வேண்டாம், தேவனிடத்தில் போங்க டைரக்டா. இதுதானே பா வேதம் சொல்லிட்டு இருக்கிறது. All the ages, you know, this is what Bible teaches. And the Bible believing people teaches that there is only one mediator and that is Jesus Christ. Go to him. Don't go to any human beings. இயேசு கிறிஸ்துதான் நம்மளுடைய பிரதான ஆசாரியன் இருக்கிறது. அவரிடத்தில் போங்க. ஒரு மனுஷனிடத்திலும் போக வேண்டாம் என்று எவ்வளவு எடுத்து சொல்லியிருக்கிறது. Does these people understand? இந்த நபர்கள் வந்து புரியுமா? அவர் வந்து படிக்குமா? அவர் கற்றுக்கொள்ளுமா? மறுபடி இதெல்லாம் முடிஞ்ச வண்ணம் முடிஞ்சபடி மறுபடி இந்த தலையில் கை வைக்கல,
கை முத்தம் பண்றது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும். ஆஃப்டர் ஆல் திஸ் இஸ் ஓவர், தீஸ் பீப்புள் வில் பிரிங் ஆல் த காட்ஸ் பேக், தீஸ் காட்ஸ் வில் கம் அவுட் ஆஃப் தேர் ஹோல்ஸ் அண்ட் தே வில் ட்ரை டூயிங் ஆல் த கிமிக்ஸ் அண்ட் தீஸ் சின்ஃபுல் பீப்புள் வில் பி ஃபாலோயிங் தம். நவ் ஐ பிலீவ் தட் காட் ஹஸ் கிவன் திஸ் சான்ஸ் டு அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓன்லி காட் இஸ் அவர் ரிசோர்ஸ். டு நாட் கோ டு எனி ஹியூமன் பீயிங்ஸ் பிகாஸ் தே கனாட் ஜஸ்ட் டூ எனி திங், தே டோன்ட் நோ வாட் தே ஹாவ் டு டூ டு சேவ் தம்செல்ஸ். தங்களை ரட்சிக்கும்படி தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற நபர்களிடத்தில் நீங்கள் தேவர்கள் என்று நினைத்து போக வேண்டாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. Please understand that these gods and goddesses, they have just went inside. And also, this is the time for the church to come out of the buildings. தேவனுடைய சபை வந்து, what a great joy that every member of our church is worshipping on Sundays. And we'll be glad to have that the Sunday. சபையிலோட எல்லா மக்களும் அவருடைய வீட்டில் வந்து சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய சலாக்கத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். There is an illustration helpful to understand this. There is a famous tightrope walker. அதாவது வந்து Blondin என்று சொல்லுகிற ஒரு நபர். His name is Blondin. இவர் வந்து கம்பியை அந்த கவர் அல்லது பெரிய கம்பியை அப்படியே நீட்டி கட்டி வச்சு அதுக்கு மேலே நடக்கிற நபர்கள். ஆபத்தான ஒரு காரியம் அதில் நடக்கிற ஒரு நபர். நவ் இந்த நபர் வந்து இடையில வந்து இந்த அமெரிக்காவில் கிராண்ட் கேனியன் என்று சொல்கிற அங்கே வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் டிவியில். யூ மைட் ஹவ் சீன் தட் ஹீ ஜஸ்ட் ஹேட் அ டைட்ரோப் வாக் ஆன் த கிராண்ட் கேனியன் இன் யூஎஸ். And he did not just walk in. I think, he attempted in Niagara Falls also. Niagara Falls ilum kuda andha edathilum kuda avar vandu idu senjar endru naan kelippattirukken. And ivar pannad eppadi, he just did that blindfold. Avar kanne katti vechidan indha karyathe indha idile nadandathu. And he did it on stilts. Avar vandu andha kambu kuchiye vechi andha kuchi mel dhaan nadandathu. So once he carried his manager across his shoulder, oru naal vandu ivarude manager vandu avarude tholla vechu inda side la irundha andha pakkam pona. After they got safely on the other side, all the people were so shocked and appreciating them. And he turned to a man in the crowd and said, sir, do you believe that I could do with you also? இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபரை பார்த்து அவர் சொன்னார். அவருடைய மேனேஜருடைய அந்த தோற்றத்தில் இருக்கிற ஒரு நபரை பார்த்து, அவருடைய எடையுள்ள ஒரு நபரை பார்த்து அவர் இவ்வாறு சொன்னார், சார், உங்களையும் என்னுடைய மேனேஜரை என்னுடைய தோளில் வச்சு இந்த கவரில் நடந்த மாதிரி உங்களையும் வச்சு நடக்க முடியும் என்று நீங்கள் நம்புறது உண்டா என்று கேட்ட உடனே, எஸ் ஐ பிலீவ் தட் யூ குட் டூ இட், உங்களால் இதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். Blondin said, ஃபைன், ஹோப் ஆன், அப்படி இருந்தால் என்னுடைய தோளில் உட்காருங்கள், நாம் வந்து நடந்து போவோம் அப்படின்னு சொன்ன உடனே, த மேன் குவிக்லி ரிப்ளைட், அவர் திடீரென்று என்ன சொன்ன தெரியுமா, நோ வே, ஐம் நாட் கோயிங் டு கம், நான் வரப்போகிறதில்லை என்று திடீரென்று அவர் சொல்லிவிட்டார். ஹி பிலீவ்ட் இன்டலெக்சுவலி, புத்திசாலித்தனமாக அவர் வந்து நம்பினார்கள். பட் ஹி வாஸ் இன் வில்லிங் டு கமிட் இஸ் லைஃப் டு Blondin. இந்த நபருக்கு வந்து அவர் என்ன தெரியுமா, அவர் விருப்பத்துடன் அவரை வந்து ஒப்பு கொடுக்கவில்லை, உறுதிப்பாட்டுப்பாடுடன் அவர் ஒப்பு கொடுக்கல, புத்திசாலித்தனமாக அவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டார். இந்த சேம் வே மெனி சே தட் தே பிலீவ் இன் ஜீசஸ். இதே போல் ஏராளமான நபர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பட் தே ஹாவ் நாட் கமிட்டட் தேர் இட்டர்னல் டெஸ்டினி டு வாட் ஹி டிட் ஃபார் தம் ஆன் த கிராஸ். அவருக்காக கல்வாரி சிலுவையில் அவருடைய அந்த எதிர்காலத்துக்காக என்ன செய்வது என்று செஞ்சது என்று அவர் வந்து நம்பாமல் அவர் உறுதிப்பட்டுப்பாட்டுடன் ஏசு கிறிஸ்து அண்டே அவர் வராது. ஃபார் தம் ஓன்லி ஹீ ஜஸ்ட் ஷெட் ஹிஸ் ப்ரெஷஸ் பிளட், அவருடைய ரத்தம் கடைசி சொட்டு ரத்தம் கூட சிந்தனது இவர்களுக்கும் கூட என்று அவர் புத்திசாலித்தனமாக அவர் நம்புறது உண்டு. ஆனால் வந்து உறுதிப்பட்டுப்பாடுடன் அவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. பட் தட்ஸ் டெல்லிங் லைக் Blondin தட் யூ வாண்ட் டு ஹெல்ப் ஹிம் அவுட் பை ஹோல்டிங் ஹிஸ் ஹேண்ட் ஆஸ் யூ வாக் பிஹைண்ட் ஹிம். நீ நடக்கும் பொழுது உன்னுடைய கையை பிடிச்சு நான் பின்னாடி நடக்கிறேன், இட் டஸ் இன் ஒர்க், அது நடக்காது.
Faith that brings eternal life responds to God's shocking love by entrusting yourself totally to what Jesus did for you when he விசுவாசம் திட நம்பிக்கை என்று சொன்னால், நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய திட நம்பிக்கை என்று சொன்னால், தேவனுடைய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த அன்பை வந்து விசுவாசித்து அவரில் வந்து உறுதி பெற்றுப்பாடோடு கூட உன்னை முற்றிலும் அவருக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உனக்காக மரித்ததும் உனக்காக செஞ்ச காரியங்களை நீ வந்து புத்திசாலித்தனமாக அல்ல உறுதி பற்றுப்பாடுடன் கொடுக்க வேண்டும். You may have a successful life, good marriage life and all those things. Success will come to Christians and non-Christians alike. அது வாழ்க்கையில் வெற்றி வந்து விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றாக ஒரே போல் வரும். But there is a destiny. அதுக்கு ஒரு முடிவு உண்டு. A Christian who has successful life with God will enjoy him forever. கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நபர்களுக்கு வந்து தேவனோடு சேர்ந்து நித்தியமாக அவர் இப்போ வாழ்கிற அந்த சந்தோஷமான வாழ்க்கையை தொடர முடியும். Unbelievers, those who intellectually believe Jesus Christ also will have successful life. But the end, they will die without God, without hope, without peace and joy, and they will die and go to eternal hell. So you have to think about it today. இயேசு கிறிஸ்து இல்லாதவர்கள் தேவன் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இந்த எரி நரகத்திலே போய் சேர்ந்து விடும். நீங்கள் யோசிக்க வேண்டிய நேரம் இது. Where will you spend your eternity? உங்களுடைய நித்தியத்தை எங்கே நீங்கள் வந்து செலவிடப் போகிறீர்கள்? God loves you so much that he gave his unique and only begotten son to die for you. And he is resurrected. He is a living God. தேவன் அவ்வளோ அன்பு கூர்ந்து உங்களை அன்பு கூர்ந்து அவருடைய ஒப்பில்லாத ஒரே பேரான குமாரனே உன்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக உலகத்தின் பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்தில் அனுப்பி நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல கல்வாரி சிலுவையில் தொங்கி நமக்காக இந்த பாவ பரிகார பலியாக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணார், உயர்த்தெழுந்தார், மறுபடியும் நமக்காக மத்தியாகாசத்தில் அவர் வருவார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு உண்டோ? Do you have that trust and belief and faith that he is not only dead and buried, but he is a risen Christ. He is going to come back to take us away so that we can be where he is. Understand God's shocking love to this world. Understand God's shocking love to you. தேவனுடைய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு அவர் காட்டின இந்த அதிர்ச்சியான அன்பை நீங்கள் புரிந்து அவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே புரிந்து கொண்டு உறுதி பற்றுப்பாடோட முற்றிலும் அவர் கையில் கொடுத்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.